ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படப்பையில் தான் இருக்கோம். இப்போ வந்து நான் இங்கே ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கள் லேண்ட் ஒன்று இருக்குது. அந்த லேண்டை நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். நானும் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி நான் அந்த லேண்டை சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் ஒரு வில்லேஜ் லாக் மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா படப்பை இந்த இடம். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்த. அதனால் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா கொஞ்சம் சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்ட்ருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் இடத்த தாண்டி தான் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அந்த பிளேஸுக்கு வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. அப்போ வந்து நான் எந்த ஒரு வீடியோவும் அந்த மாதிரி நான் எதுவுமே எடுக்கலை. நான் வந்து யூடியூப்பில் லாக் போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த பிளேஸுக்கு வந்தேன். சரி, நம்ம இடத்துக்கு வந்திருக்குமே, அதனால் இந்த இடத்தையும் போயிட்டு நம்ம காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த இடம் இருக்கிற பிளேஸுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி வெளியே வெயில் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ரொம்ப ஒரு மாதிரி அடிக்குது. அதனால் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கேமராவில் எடுத்துகிட்டு போகிறதும் அதனால தான் பாருங்கள். நான் சன்னையும் காமிக்கிறேன், கீழேயும் காமிக்கிறேன். கொஞ்சம் கூட கலர் மாறலை. இப்போ இந்த லெஃப்டில் தான் போகணும் அந்த பிளேஸ்க்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இது. இது கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி வீடுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவ்வளோவா வீடுங்க இருக்காது, ரேராக தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட் ஆன பஸ் அந்த மாதிரி பஸ் எல்லாம் உள்ளே உடச்சி வச்சுருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உள்ளே வந்து ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது, அது பேர் எனக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஊர்னாலே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு தான் எப்பவுமே வந்து எந்த ஊர் போனாலும் அந்த மாதிரி ஒரு டேங்க் ஒன்று இருக்கும். அது மேலே ஏறி பார்க்கலான்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஏற விடுவாங்களான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். குல்ஃபி ஆண்டி மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சைட்லாம் இப்படி தான் ஐஸ்கிரீம் விற்பாங்க. இந்த ஊர் சைடு வந்தாலே இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம 90s கிட்ஸ்னால இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வந்து இந்த மாதிரி சைட்லலாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இதை சாப்பிட்டு லாக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே கொஞ்சம் வீடு அதெல்லாம் வந்து ரேராக தான் இருக்கும். நான் அதுள்ள தாண்டி வந்துட்டேன். நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா குளம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அது காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த சைடில் வந்தேனே. நான் வர வர நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருது. அதனால் நான் அவ்வளோவா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாக அந்த ஆக்சிடெண்ட் ஆன பஸ்ஸெல்லாம் உடச்சி வச்சுருப்பாங்க இந்த சைடில். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் இந்த ரைட் உள்ள தான் போக போகிறேன் இப்போ. ஆனால் இங்கே எப்போவுமே வந்து நிறையா பஸ்ஸுங்க இருக்கும் உடஞ்சி போய். ஆனால் இப்போ சுத்தமாக வந்து தரமட்டமாக இருக்குது எல்லாமே. ஃபுல்லாக பாருங்கள், இது எல்லாமே பஸ்ஸுங்க தான் உடச்சி வச்சுருக்காங்க. ஒரு பஸ்ஸு கூட காணும் உடஞ்ச மாதிரி. ஆனால் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உடச்சிட்டுக்கிறாங்க. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு குளம் மாதிரி ஒன்று வரும் பெருசாக, ஒரு கோயில் வச்சு. அந்த குளத்தில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ வந்து மீனிங் இருந்தது, இப்போ இருக்கான்னு போய் பார்க்கலாம். இது காப்பிரைட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன தான் நான் வந்து ஒரு நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து க்ரெடிட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது.
அதனாலே நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு ஒன்று போனோம்னா அந்த சைடு இதோட ஒரு பெரிய குளம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். ஆனால் அந்த சைடில் நம்மளால் காரில் போக முடியாது, பைக்கில் தான் போக முடியும். இங்கே பாருங்கள், இது அப்படியே வந்து சர்வல் மாதிரி இறங்குது இந்த இடத்துல. இதில் தான் மீனுங்க இருக்கும், நான் வந்து காட்டுறேன். வாட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:30 தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி இருக்குது இந்த இடமே. ரொம்ப வெயிலாகவும் இருக்கான, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, எடிட் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும். வில்லேஜ்னால இது ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிட்டியில் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சவுண்டு எதனா ஒரு வண்டி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம்லலாம் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள், மைண்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டியாக மீனுங்க இருக்குது. ஆனால் என் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த கேமரா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். நம்ம சேனலுக்காக இன்னும் கேமராலாம் நம்ம நல்லா இது பண்ணணும். கண்டிப்பாக சூன் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், வர வர வீடியோஸ்லலாம் எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டுவேன். பார்த்தீங்கன்னா கோரா மீன் அது மாதிரி தான் இருக்குது இது உள்ள. இங்கே பாருங்கள், இந்த வில்லேஜ்னாலே ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு மரம், அந்த குளம் இதுதான் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே அது மாதிரி தான் வந்து வில்லேஜ் போனாலே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எப்படியாவது கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து அந்த சைடு இருக்கிற இன்னொரு லேக் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வந்து அவங்க வேலை பார்க்குறதுனால நான் அதை வீடியோ எடுக்கலை. நான் ஏன் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணுன்ட்டு நான் வந்துட்டேன். எனக்கு என்ன தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகலனாலும் சரி, வியூஸ் அவ்வளோவா வரலனாலும் சரி, என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் வீடியோ கன்ஃபார்மாக நான் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் லேட் பண்ணுறேன், அதை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு அந்த லேக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த லேக்கில் வந்து நான் இந்த குளத்தில் நான் காரணி பாட்டிட்டு அந்த சைடு வந்து பைக்கில் உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நான் இன்னொரு நாள் நான் காட்டுறேன் நான், ஏன்னா இப்போ போக முடியலை அந்த சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், இது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை இந்த லேக் மாதிரியே இங்கே நிறையா லேக்ஸ் இருக்குது. நான் இதில் முக்கியமாக இதை மட்டும் காட்டுறேன், இது ஆனால் சூப்பராக இருக்கும் அதனால் இதை நான் காட்டுறேன். மற்றதும் நல்லாயிருக்கும், ஆனால் இது அதோட கேம்ப் கம்பேர் பண்ண பார்த்தா இது நல்லாயிருக்கும். இது சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள் இடமே. இந்த இடத்த பற்றி கம்பேன் பண்ணுங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தா. அந்த மரத்தோட ஷேடு எப்படி தெரியுது பாருங்கள், அந்த தண்ணியில் சூப்பராக இருக்குது அது பார்க்கவே. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அங்கே அது என்னன்னு தெரியல, அந்த சிமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கிறது. இதுக்கு மேலே நான் இதே மாதிரி ஒரு லேக்கில் வந்து நான் எடுக்கும்போது அதே மாதிரி ஒரு பிளேஸை நான் காமிச்சிருப்பேன். இது ஓப்பன் பண்ணி விட்றதுன்னு நினைக்கிறேன், இங்கே தண்ணி ரொம்ப இதுவாகிடுச்சு நான் இந்த சைடுக்கு. அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக இருக்குது. இது உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக தாமரை அந்த பூலாம் இருக்கும்னு பார்த்தா, ஆனால் ஃபுல்லாக அந்தோட இலைங்க தான் இருக்குது. போக போக அந்த பூலாம் வரும் போல், பூ வந்தால் சூப்பராக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. இப்பயும் நல்லா தான் இருக்குது இந்த இடம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே தான் இருக்கும், ஆனால் இப்போவே இந்த மாதிரி இருக்குது இந்த இடம், சன்செட் ஆகிற மாதிரி. ஆனால் இங்கே சன்செட் ஆகிற மாதிரி இல்லை, கேமராவில் அந்த மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் இதெல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்களே, அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் யூஸ் ஆகுது நல்லாவே. பரவாயில்ல, வேஸ்ட்டாக போகிறதுக்கு இது இவங்க யூஸ் பண்ணுறதே மேலே. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த விவசாய நிலம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து நான் எங்கள் இடத்துக்கு கிளம்ப போகிறேன். இந்த இடத்துல நான் காட்டினதை வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில். வீடியோ பார்த்துட்டு
மேலும் எதனா இம்ப்ரூவ் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என் இடத்துக்கிட்ட வந்துட்டேன். அங்கே ஒரு டேங்க் இருக்குது, நான் ஆல்ரெடி அங்கே ஒரு டேங்க் மேலே ஏறலான்னு பார்த்தேன். அதனால் நான் இந்த டேங்க் மேலே ஏற போகிறேன் இப்போ, ஏன்னா எங்கள் இடம் இங்கே இருக்கிறன்ற தைரியத்தில். ஸோ நான் இப்போ இந்த டேங்க் மேலே ஏறிட்டேன். இந்த வியூ பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. நான் ரொம்ப மேலே டீப்பாக ஏறலை, இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஏறுது. அது ஒரு ஹைட், இதுக்கு ஒரு டபுளாக இருக்கும் அந்த ஹைட். அந்த ஹைட்டுக்கு நான் ஏறலை. இப்போதைக்கு கொஞ்சம் ஹைட்டில் நான் ஏறி உங்களுக்கு காட்டுறேன் இந்த வியூவை. இது பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க தான் போகிறேன். இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு பயமாகவே இருக்குங்க. இது மாதிரி இங்கே படிக்கட்டு நிறையா இருக்குது, அது மாதிரி அது மேலே நான் ஏறலை ஒன்றும். அது ஏறி மேலே ஏறி காட்டலான்னு தான் பார்த்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் இடத்துக்கிட்ட தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃப்ளாட் எங்களுது, இது உள்ள தான் நான் இப்போ போக போகிறேன். இதை நான் காட்டுறேன் இது உள்ளே என்னென்ன இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீ எல்லா வகையான ட்ரீஸும் இருக்குது. இது உள்ள இது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே செடி வச்சு வளர்ந்த மரங்கள் இது எல்லாமே சின்ன சின்னதாக. இந்த குரோட்டன்ஸ்லாம் கூட நான் சின்ன வயசில் வச்சது தான் இது. இங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருக்கோம் இங்கே. இந்த வீடு கொஞ்சம் லாக்கில் இருக்குது, அதனால் நான் வந்து இன்னொரு ஃப்ளாட் இருக்குது அந்த ஃப்ளாட்டில் நான் வீடை காமிக்கிறேன். அதுவும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தென்னை மரம் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குங்க. சப்போட்டா மரம் தேக்கு மரம் அந்த மாதிரி எல்லா மரமும் இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். அது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த லேண்டு நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே வச்சிட்ருக்கோம். வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே வந்து இந்த லேண்டை வந்து பார்த்துக்கிட்டு இங்கே செடிக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த செடிலாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் நாங்கள் மெயின்டெயின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டியில் இருந்துட்டு இங்கே வீக்கெண்ட்ஸில் இங்கே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன்று இப்போ ஒரு பிளேஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா இடத்த சுற்றி வந்து தேக்கு மரம் தான் வச்சிட்டோம் நாங்கள். ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. தென்னை மரம்லாம் சின்ன சின்னதாக வச்சது இப்போ அவ்வளோ அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. முன்னாடி மாதிரி எங்களால் இப்போ வந்து வீக்கெண்டில் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அங்கே ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால. இங்கே எப்பயாவது ரேரான்ற மாதிரி தான் நாங்கள் வந்துட்ருக்கோம் இங்கே. இது பார்த்தீங்கன்னா இங்கே சப்போட்டா மரம் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் வந்து காமிக்கிறேன் நான். சப்போட்டாலாம் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு இப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் சப்போட்டா எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் பறிச்சிருக்கோம், எல்லாமே வளர்த்து இது பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீசன் இல்லாதனால எதுவுமே அந்தளவுக்கு இங்கே வரல. நான் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும்போது நான் அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஒரே ஒரு மூங்கில் மரம் மட்டும் வச்சுருக்கோம், அதுவும் சின்னதாக வச்சது இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு காலியான ஒரு மைதானம் மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல எல்லாம் வீடும் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வச்ச மரமும் அவ்வளோ அவ்வளோ பெருசாக வளர்ந்து இந்த மாதிரி இருக்குது இந்த இடமே. இன்னும் இது மாதிரி வந்து மூணு ஃப்ளாட் இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேலாம் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸில், ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. இங்கேயே வந்து குக் பண்ணி சாப்பிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே ஒரு
ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தால் இங்கே எல்லாமே இங்கே வந்தாலே எல்லாம் போயிடும் எங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு மீதி இருக்கிற ஃப்ளாட்ஸ்லாம் அப்படியே போய் காட்டுறேன். இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன், அதுவும் வந்து எங்கள் ரிலேஷனோட ஃப்ளாட்டு தான். அதை தாண்டி வந்து ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது உள்ளே தான் இப்போ போக போகிறேன். இதெல்லாம் வந்து எங்கள் ரிலேஷனோட ஃப்ளாட் தான். அங்கே பார்த்தீங்கன்னா இபி ஒர்க் போயிட்டுருக்கு அந்த ஃப்ளாட்டில், கேட்லாம் போட்டிருக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு. இதுள்ள தான் இப்போ ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இது உள்ளேயும் அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. அப்படி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாட் இது, இதுவும் அந்த ஃப்ளாட்டாக இங்கே ஜாயிண்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட லேண்ட் அது. இப்போ இந்த ஃப்ளாட்டாக அந்த ஃப்ளாட்டும் கம்பைன்ட் ஆகி தான் இருக்குது, ரெண்டும் ஒன்றா. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளாட் உள்ளே தான் இருக்கேன். இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா லென்த்து கொஞ்சம் பெருசு ரொம்ப, ஆனால் நாங்கள் இதை க்ளீன் பண்ண வரைக்கும் தான் நான் இப்போ காட்டுறேன். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே ரொம்ப புதார் மாதிரி இருக்குது, அது உள்ளே போனால் ரொம்ப முள்ளுங்களாக இருக்கும். அதனால் நான் அந்த சைட் லாங் போகல. அந்த வீடு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த ஃப்ளாட்டு, அதனால் இன்னொரு நாள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சுத்தமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி விட்டுட்ருக்கோம் இந்த செடிகளுக்கு. இதெல்லாமே இங்கே புல் வெட்டுற மிஷினில் தான் க்ளீன் பண்ணணும் இனிமே. அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம். அந்த பிளாக் கேட் இருந்ததுங்களா, அந்த ஃப்ளாட் தான் இது. அது கொஞ்சம் முன்னாடி ஈபி ஒர்க் நடந்ததுனால நான் உள்ளே வந்து தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் செட் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு நைட்டுக்கு. இப்போ இங்கேருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான். அதை கம்பைண்ட் ஆகிருக்குன்னு சொன்னல, அதனால் இந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க, அதனால் இது அந்த ஃப்ளாட்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் டோட்டலாக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பண்ணை மாதிரி. அது இந்த கேட்டுக்கு பின்னாடி, அது இந்த கேட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. அது இந்த சைடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ரொம்ப புதார் மாதிரி இருக்கிறதுனால அந்த சைடு உள்ளே நான் போகல. நான் இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிட்டு அதை நான் உங்களுக்கு சுத்தமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது மேலே இருக்கு பாருங்கள் அந்த ஷெட்டு மாதிரி. இங்கேயும் அதே மாதிரி வீடுங்க இருக்குது, இது மாதிரி ஒரு மூணு வீடு இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த வீடுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடை நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு இன்னொரு ஃப்ளாட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்னு. எல்லா ஃப்ளாட்லேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக வந்து மோட்டார் ரூம்ஸ் இருக்கும், ஒரு வீடுங்க இருக்கும். கேம்ப் ஃபயர் செட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல நான் போய் காட்டுறேன். இங்கே வந்தால் கூட நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வந்து சுத்தமாக தான் இருக்குது. இங்கே மாதிரி நம்ம இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான். மேலும் போனால் எதனா ஒரு பில்டிங் மாதிரி கூட கட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இந்த கேம்ப் ஃபயர் செட்டோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் மேலும் நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் வரும், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மேலும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.